ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாட்டிக் எசன்ஸ். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் புளிச்சது. அதாவது இது ஒரு கேரளா ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் வந்து பாம்ஃப்ரெட், அதாவது வவ்வால் மீன் எடுத்திருக்கேன், வெள்ளை வவ்வால். இதில் தான் நான் வந்து இந்த ரெசிபியை உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றத விட இது மசாலாவும் சேர்ந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை வவ்வால் அரை கிலோ. மீன் நார்மலாக வறுக்கிறதுக்கு நம்ம போடுற மசாலா, அதாவது மிளகாத்தூள், பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர், கருவேப்பிலை பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வித் டர்மரிக், லெமன், அப்புறம் சால்ட் தேவையான அளவு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நான் மீன் மேலே தடவிட்டு, நார்மலாக நம்ம எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் தடவியிருக்கேன், ஏன்னா திரும்பவும் நம்ம பொளிச்சதுக்கு மசாலா செஞ்சு இது மேலே கோட்டிங் ஒன்று வைக்க போகிறோம். இப்போ தோசைக்கல் சூடாயாச்சு, நான் இதுக்கு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மீனை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயாச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே மசாலா அளவாக தான் நான் போட்டிருக்கேன். ஷாலட்ஸ், அதாவது 100 கிராமை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. தக்காளி ஒன்று, அதையும் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டில் நான் மஞ்சளையும் வச்சு அரைச்சிருக்கேன். சால்ட் தேவையான அளவு. இதை ரேப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாழல எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பொளிச்சதுக்கான மசாலாவை செஞ்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை ஒரு பேனில் தேங்காய் ஊற்றி வதக்கிக்க போகிறேன். கூடவே டொமேட்டோ பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா ப்ளஸ் கருவேப்பிலை பொடி எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஸோ இதை நல்லா சேர்த்துக்கோங்க. இதில் நான் தண்ணி விடலை, ஏன்னா இது எல்லாமே ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறதுனால இதுவே தண்ணி விடும். ஸோ லிட்டு போட்டு கவர் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா திக்காயிடும். இப்போ வாழையை எடுத்து இந்த நடுவில் இருக்க நரம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. வாழையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வாழையை நம்ம நெருப்பில் கொஞ்சமாக வாட்டி எடுக்க போகிறோம். அப்போ தான் இதோடய ஸ்ட்ரென்த்தெல்லாம் அந்த மீனுக்குள்ளே இறங்கும், ப்ளஸ் மடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், அனலில் வச்சு நல்லா ரெண்டு சைடையுமே லைட்டாக வாட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த இலையில் நல்லா சுட சுட ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எப்போவுமே வாழையில் சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இதில் மடித்து தான் திரும்பவும் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே இந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை வச்சுருங்க. திரும்பவும் இன்னொரு லேயர் மசாலாவை இதுக்கு மேலே நம்ம அழகாக வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட போகிறோம். இப்போது இந்த இலையை ஃபோல்ட் பண்ண போகிறேன். இலை சின்னதாக இருக்கிறதுனால நான் இன்னொரு இலையை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் நடுவில் கீறி எடுத்தீங்க இல்லையா, அந்த நரம்ப வச்சே நம்ம இதை ரேப் பண்ணிக்கலாம், டை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நூலோ வேறு எதுவோ தேவையில்லை, இதுலேயே அழகாக முடி போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து பாம்ஃப்ரெட்டில் செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு ஃபுல் ஃபிஷ் ஒருத்தருக்கு சர்வ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். வெள்ளை வவ்வால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதை அதே பேன்லேயே, நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை பண்ண பேன்லேயே வச்சுட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இது நான் வந்து ஒரு லிட் போட்டு மூடி வைக்க போகிறேன். ஸோ நல்லாவே வேகும், உள்ளே இருக்க மசாலாலாம் நல்லா அந்த ஃபிஷ்ஷோட ஜெல்லாகி நல்லா அதை சாப்பிடும் போது இந்த மசாலா டேஸ்ட் ப்ளஸ் அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு லிட்டை வச்சு கவர் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இந்த இலையோட கவரை கலர் பார்த்திங்கன்னா அழகாக மாறி இருக்கும். ஸோ இப்போ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதையுமே கவர் பண்ணி வச்சு
நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸ் ஆயில் அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இவ்வளவே தான், மீன் பொளிச்சது ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணும்போது அழகாக இந்த நாட்டை கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். பார்ட்டிஸ் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு கெட் டுகெதர், லஞ்சுக்கு யாரையாவது இன்வைட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். இதை பார்க்குறவங்களுக்குமே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.